வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பர்களே கோவையிலிருந்து நான் உங்கள் பண்டிட் விஜய் நிறையா ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டு வருகிறோம் வித்தியாசமான ஜோதிட முறைகளை சொல்லிக்கிட்டு வர்றோம் இப்போ இந்த குரு மாந்தி சேர்க்கை இந்த குருவும் மாந்தியும் சேர்ந்தால் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் எல்லாரும் வந்து மாந்தியை வந்து ஒரு அழிவை சொல்பவன் மாந்தியை வந்து ஒரு விஷயத்தை அழிக்கிறதுக்கு அழிப்பதில் வல்லவர் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க அதாவது குரு மாந்தி சேர்ந்து சேர்ந்து இருந்தால் அல்லது மாந்தி குருவோட நட்சத்திரத்தில் இருந்தால் குழந்தை ஒன்று உருவாகி அழியுது குழந்தைக்கு சுகம் இல்லை அதே மாதிரி தந்தைக்கு நல்லது அப்பாவுக்கு வந்து ஒரு போராட்டம் பிரச்சனை இருக்குது அதே மாதிரி ஒரு ட்ரஸ்ட்டு ஈடுபாடு உண்டு கண்டிப்பாக ஒரு முதலாளி இல்லாத நிறுவனத்தில் பணி செய்வாங்க ஓனரே வராத ஒரு நிர்வாகத்தில் அவங்க பணி செய்கிறாங்க அதே மாதிரி வெளிநாட்டில் போய் இவங்க செட்டில் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க வெளிநாடு போகிறதுக்கு ரொம்ப தடை ஏற்படுது அப்படி இல்லைன்னா வெளிநாட்டில் போய் அங்கே போய் பிஆர் வாங்கி அதை கேன்சல் பண்ணிவிட்டு வர்றவங்க நிறையா பேர் இருக்காங்க இப்போ உதாரணமாக சிங்கப்பூரில் போய் பிஆர் வாங்கி அங்கே ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருக்கிறாங்க அப்போ அந்த பிஆரை கேன்சல் பண்ணிவிட்டு இங்கே வந்துடுறாங்க ரெண்டு திருமணம் முடித்தவங்க உண்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிஆர் கேன்சல் ஆகும் சில பேருக்கு பெர்மனண்ட் அந்த பிஆருங்கிறது அவங்களுக்கு கேன்சல் ஆகிடுது வெளிநாட்டில் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரெண்டு திருமணம் முடித்தவங்க உண்டு அதே மாதிரி நிறைய மருத்துவர்கள் இருக்காங்க காணாமல் போய் திரும்பி வந்தவங்க நிறையா பேர் இருக்காங்க வீட்டில் யாராவது பெரியவங்க காணாமல் போயிடுவாங்க இல்லை தந்தையே கோச்சிட்டு போயிட்டு திருப்பி காணாமல் போயிட்டு திருப்பி வர்றாரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கல்வி அறிவு அவங்களுக்கு நல்லாயிருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சதை பிடிப்புன்னு சொல்லுவாங்க மசில்ஸ் ப்ராப்ளம் அந்த மாதிரியான தொந்தரவு மசில்ஸ் சம்மந்தமான தொந்தரவு த இந்த தசை சிதைவு நோய் இது இவங்களுக்கு வருது ஏன்னா குருதா சதை அதே மாதிரி கிட்னி சிறுநீரகம் பாதித்தவங்க அதே மாதிரி சிறுநீரக மருத்துவர் சிறுநீரகத்தை பற்றி நிறையா ரிசர்ச் பண்ணி நிறையா மருத்துவர்கள் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக குரு மாந்தி தொடர்பு இருக்கும் அதே மாதிரி சகோதர சகோதரிக்கு மனவாழ்வியில் பிரச்சனை இருக்குது அவங்களுடைய சகோதர சகோதரிக்கு மனவாழ்வு பிரச்சனை உண்டு அதே மாதிரி ச திடீர்னு ஒரு நல்ல வேலையை விட்டுட்டு வந்துடுறாங்க நல்ல ஜாப்பில் இருப்பாங்க அப்ராடில் திடீர்னு அந்த வேலையை விட்டுட்டு அவங்க வந்துடுறாங்க அதே மாதிரி மனைவியினுடைய சகோதர சகோதரிக்கு சுகம் இல்லை இவங்களுடைய யாருக்கு குரு மாந்தி இருக்கோ மாந்தி குருவோட நட்சத்திரத்தில் இருந்தாலோ அவங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு திருமண வாழ்வு சரியாக அமைவது இல்லை அதே மாதிரி பார்த்திங்கன்னா தாயாருக்கு வந்து கற்பப்பை தொந்தரவு உண்டு தாயாருக்கு யூட்ரஸ் சம்பந்தமான பாதிப்பு உண்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா மனைவியுடன் கருத்து வேறுபாடு உண்டு மனைவியுடன் கருத்து வேறுபாடு இருக்கும் அதே மாதிரி குருங்கிறது மரம் ஸோ மரத்துலேருந்து கீழே இறங்கி மரத்தில் ஏறி கீழே விழுந்து விபத்தை சந்தித்தவங்க நிறையா பேர் இருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த மஞ்சள் காமாலை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அது சம்மந்தமான நோய் லிவர் சம்மந்தம் குருதான் லிவர் லிவர் சம்மந்தமான பாதிப்பு குருதான் பிரெயின் ம அந்த குழந்தைகளுக்கு வந்து ஆர்டிசம்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த ஆர்டிசம் வர்றதுக்கும் காரணம் குருமாந்தி குருதம் குருதம் மூளை ஸோ அந்த பிரெயினில் அந்த டியூமர் வர்றது இல்லை தலையில் அடிபட்டு மூளையில் போய் கிளாட் ஆகிறது பிளட்டு உறஞ்சி போயிடுறது ஸோ இந்த மாதிரி பாதிப்பு அதே மாதிரி மூளை நோய் மருத்துவர் அதே மாதிரி லிவர் சம்பந்தமான மருத்துவர் சிறுநீரகம் சம்மந்தமான கிட்னி சம்மந்தமான மருத்துவர் அதே மாதிரி மஞ்சக்காம் மருந்து கொடுக்குறவங்க மருத்துவர்கள் இவங்கள்லாம் பார்த்திங்கன்னா குரு மாந்தி இருக்குது ஆன்மீக பெரியோர்கள் சுவாமி விவேகானந்தர் ராமகிருஷ்ண பரமகம்சர் ஸோ இந்த மாதிரி ஆன்மீக பெரியோர்கள் அதே மாதிரி நம்ம ரமண மகரிஷி ஸோ இந்த மாதிரி ஆன்மீக பெரியவர்கள் இவங்கள்லாம் இருக்காங்க ஸோ அப்போ மாந்தியை பற்றி நம்ம என்னென்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் மாந்தினா அழிவு தூக்கி போட்டுறோம் மாந்தி அழிவு ஏழில் போய் மாந்தி இருக்குது ஏழில் போய் மாந்தி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ மாந்தினால் ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது ஸோ மீண்டும் ஒரு ஆரோக்கியமான சூழலில் சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய் வணக்கம் வாழ்க வளமுடன்